Hi students, இன்னைக்கு நம்ம இன்டர்வல் கால்குலஸ்ல இருந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். க்வெஸ்சன் பாருங்க, டிட்டர்மின் வெதர் தி இன்டெக்ரல் இன்டெக்ரல் ஆஃப் log x டிவைடட் பை x dx வேர் x வேரிஸ் ஃப்ரம் 1 டு இன்ஃபினிட்டி இஸ் கன்வர்ஜென்ட் ஆர் டைவர்ஜென்ட். இங்கே க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் வந்துட்டு கன்வர்ஜென்ட்டாக டைவர்ஜென்ட்டான்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, அந்த இன்டெக்ரலுக்கு வேல்யூ ஃபைனைட்டாக இருந்தாலே போதும். இன்ஃபினிட்டியாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம டைவர்ஜென்ட்னு சொல்லுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு கண்டினியூஸாக இருக்குதான்னு செக் பண்ணிடலாம். அண்ட் இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் log x டிவைடட் பை x இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக டிஸ்கண்டினியூஸாக அப்படின்னு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த கொடுத்துருக்கிற இன்டர்வல்க்கு உள்ளாடி இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸானு செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த 1 டு இன்ஃபினிட்டியில் எந்த வேல்யூ எக்ஸுக்கு போட்டால் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இன்ஃபினிட்டி வருதோ அந்த பாயிண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இங்கே ரேஷனல் ஃப்ராக்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டிஸ்கண்டினியூஸாக கண்டினியூஸானு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிகாஸ் இங்கே டினாமினேட்டருக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டால் ஜீரோ வருதுன்னு பார்த்துட்டாலே போதும். பிகாஸ் எனி வேல்யூ பை ஜீரோனா இன்ஃபினிட்டி ஆயிரும். இங்கே எக்ஸுக்கு இதில் எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு ஜீரோ வராது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக தான் இருக்குது இந்த இன்டர்வலில். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனோட இன்டெக்ரல் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை டைரெக்டாக இன்டெக்ரேஷனில் செய்ய முடியாது. இதுக்கு டைரக்ட் இன்டெக்ரேஷன் ஃபார்மில் கிடையாது. ஸோ சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இதை செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன அசைன் பண்ண போகிறோம்னா, இந்த log x இதை நம்ம வந்துட்டு இன்னொரு வேரியபிளாக அசைன் பண்ணிக்கலாம். ஸோ புட் டி ஈக்குவல் டு log x. இப்போ நம்ம எக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கு மாத்திரம். ஸோ மறுபடியும் இந்த இன்டெகிரலுக்குள்ளாடி எக்ஸ் டேர்ம் எல்லாம் வரக்கூடாது, எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் வந்துடணும். அதுக்காக அடுத்தது டிஎக்ஸ்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டீயோட லிமிட்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த இக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம் ரெண்டு சைடும். ஸோ லெஃப்ட் சைடுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ டிடி வரும், ரைட் ஹேண்ட் சைடு log x இருக்குது, log x-க்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ 1/x, தென் இன்டு இந்த வேரியபிள் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியல் வேல்யூ dx. நெக்ஸ்ட் இங்கே எக்ஸோட லோவர் லிமிட் 1 இருக்குது. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, இந்த இக்குவேஷனில் எக்ஸுக்கு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் டீக்கு வேல்யூ log 1னு வரும். log 1னா 0. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1, டீ வேல்யூ 0. எக்ஸுக்கு அப்பர் லிமிட் இன்ஃபினிட்டி. ஸோ வென் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, டீக்கு வேல்யூ என்ன வரும் பாருங்கள், டீ ஈக்குவல் டு log இன்ஃபினிட்டின்னு வரும். log இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி தான். நெக்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற இன்டெக்ரலை நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். தட் இஸ் இன்டெக்ரல் 1 டு இன்ஃபினிட்டி log x டிவைடட் பை x dx இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல், இந்த log x தான் நம்ம டீன்னு எடுத்துருக்குறோம். ஸோ டீ இன்டூ அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 1/x இன்டு டிஎக்ஸ், அதுக்கு வேல்யூ தான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் டிடி. ஸோ இந்த பிளேஸில் நம்ம டிடின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளி டீ இன்டு டிடின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே டீக்கு லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி, இட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப், இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் டி பவர் 1 அப்படி இருக்குது. அண்ட் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் அது போல இருக்குது. அண்ட் இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னுக்கு ஃபார்முலா எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 டிவைடட் பை என் பிளஸ் 1. இங்கே நமக்கு எக்ஸுக்கு பதிலாக டி இருக்குது, என்னுக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ டி பவர் 1க்கு இன்டெகிரேஷன் டி பவர் 2 டிவைடட் பை 2 கிடைக்கும். அண்ட் லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி, ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இங்கே டீக்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டுடலாம். ஸோ நமக்கு இன்ஃபினிட்டி ஸ்கொயர் பை 2 வரும், தட் இஸ் இன்ஃபினிட்டி. தென் மைனஸ் போட்டுட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணணும். லோவர் லிமிட் அப்ளை பண்ணுறப்ப என்ன செய்வோம், டீக்கு பதிலாக இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 ஸ்கொயர் பை 2 வரும், தட் இஸ் 0. ஸோ இன்ஃபினிட்டி மைனஸ் 0னா இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ இந்த இன்டெகிரலுக்கு ஆன்சர் வந்துட்டு இன்ஃபைனைட்டுன்னு வந்திருக்குது. தேர் ஃபோர் தி கிவன் இன்டெகிரண்ட் இஸ் டைவர்ஜென்ட்.